நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் திரை விமர்சனம் நான் கடவுள் இல்லை திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் பேச போறேன். இந்த படத்தை S.A.C சந்திரசேகர் தான் இயக்கியிருக்காரு, தயாரிச்சிருக்காரு. சமுத்திரகனி தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவரோட இனியா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவருக்கு மனைவியா வந்திருக்காங்க இனியா. அண்ணாச்சி அவரும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவர் தம்பி செல்வகுமாரும் வில்ல நடிகால நடிச்சிருக்காரு. இந்த படத்துல பரபரப்பா பேசப்பட வேண்டியவர் யாருன்னா சரவணன். அவர் தான் இவ்வளவு படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு, பருத்தி வீரன்ல சித்தப்பா நடிச்சாரு, இந்த படத்துல கொடூரமான வில்லன் நடிச்சிருக்காரு. படம் முழுக்க அவரோட டாமினேட் தான் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரையுமே போட்டு மிரட்டி இருக்காரு. அவரை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை அமைச்சிருக்காங்க. இந்த படம் கொடூரமான ஒரு கொலகாரன், அவனை வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் புடிச்சு கொடுத்துருவாரு. சிபிசிஐடி ஆபீசர் அதை கரெக்டா அவனை கண்டுபிடிச்சு அவன் என்னென்ன தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாரு. ஜெயில போட்டுருவாங்க, ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிடுவாரு. ஆனா பார்த்தா கொஞ்ச நாள்லயே திரும்பி வந்துருவான். போனவன் திரும்பி வந்தானே எல்லாருக்குமே இவ்வளவு கஷ்டப்பட்டு புடிச்சு என்ன பிரயோஜனம், அவன் திரும்பி வந்துட்டான. இப்போ வந்து இந்த போலீஸ் ஆபீசரோட குடும்பத்தை, அதாவது சமுத்திரகனி குடும்பத்தை காலி பண்ணுவானே அப்படின்னு எல்லாம் பயப்படுவாங்க. சமுத்திரகனி அவங்க ஃபேமிலி மனைவி எல்லாருமே பயப்படுவாங்க. வந்தான்னா என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில வந்து எப்படி அவரு தன்னை காப்பாத்திக்கிட்டாரு, அப்புறம் தொடர்ந்து அவர் பல அதாவது தீர்ப்பு சொன்ன ஜட்ஜி வழக்காடின வக்கீல் இப்படி ஒவ்வொருத்தரா எல்லாருமே அவன் வந்து கொலை பண்றான். கடைசியா சமுத்திரகனி குடும்பத்தை பழி வாங்கணும்னு கடைசியா அவர் ஒரு லிஸ்ட்ல வச்சிருப்பான், அந்த குடும்பத்தையே காலி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது சமுத்திரகனி என்ன செஞ்சார், தன் குடும்பத்தை காப்பாத்தினாரா, தன்னை காப்பாத்திட்டாரா, தன் குழந்தைய ஒரு வாட்டி கடத்தி போயிடுவான். கடத்தி போய் அதை வந்து கடைசியில துணி இல்லாம நிர்வாணமா வீட்டுக்கு அமைச்சு விடுவான். அந்த பொண்ணு அலறி கத்தும். அவரு சமுத்திரகனியும் அவரு அவருடைய பொண்ணு இல்ல, அவர் அலறுவாரு. அவங்க அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே கத்த அலறி அழுவாங்க. குழந்தைய அந்த நிலைமையில வில்லன் விட்டுட்டு போனான்னு. அதுக்கப்புறம் போலீஸ் ரிசைன் பண்ணிடு, இந்த வேலையே வேணாம், நம்ம குடும்பத்தையே இது பண்ண பாக்குறான் அப்படின்னு. அது எப்படி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி இவ்வளவு தூரம் நம்மள எங்க அப்பாவையே அவன் துடிக்க துடிக்க வெட்டி கொண்டான், அவனை எப்படி விட்டு வேலைக்கு பாக்குறது, அதெல்லாம் முடியாது, நீ விட்டு வந்துடணும்னுவாங்க. அவரு சரி நான் ரிசைன் பண்ணிட்டு வரேன்னாரு. அவர் ரிசைன் பண்ணாரா, வில்லனை எடுத்தாரா, அவனை என்ன செஞ்சார், தான் அப்பனையே வந்து சிறைச்சாலை செஞ்சவன், அவனை வந்து அதுக்காகவே அவனை பழிவானு துடிச்சிருந்தாரு. ஆனா கடைசியில இன்னைக்கு குடும்பத்தை மிரட்டினவனே குடும்பமே பயப்படும் அந்த சூழ்நிலைக்கு ஆளானாரா, அவனை வில்லனை பிடிச்சாரா அப்படிங்கறதுதான் இதோட கதை. இதுக்கிடையில ஒரு கிளை கதை சொல்றாங்க. S.A.C சந்திரசேகர் அவர் வண்டியில வரும்போது ஒரு குழந்தை ஒரு லெட்டர் எழுதி ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல போடும். என்னன்னா அந்த லெட்டர் என்ன லெட்டரா இருக்கும்ட்டு போய் தேடி பார்த்தா கடவுளுக்கு அந்த குழந்தை லெட்டர் போட்டிருக்கோம். அதுக்கு என்ன தேவையோ என்ன பிரச்சனையோ அதெல்லாம் கேட்டு கடவுளுக்கு லெட்டர் போடும். கடவுளுக்கு லெட்டர் போட்டதுன்னு சந்திரசேகர் லெட்டர் எடுத்தார் சொல்லி படிப்பாரு. அந்த குழந்தை என்ன கேக்குதோ அதெல்லாம் இவர் தன்னுடைய உதவியாளர் மூலமா அந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப அந்த குழந்தை என்ன நினைச்சு, கடவுள் தான் நமக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றாரு, நம்ம கடிதம் போட்டா எல்லா ஹெல்ப்பும் பண்றாருன்னு அந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் எழுதி போடும். இதுக்கு இடையில சமுத்திரகனியோட பொண்ணும் அப்பாவால முடியல யாரால முடியலன்னு அது கடவுளுக்கு ஒரு கடிதம் போடும். இப்படி ஒரு வில்லன் என் குடும்பத்தையே பயமுத்துறான், எல்லாரையுமே கொலை பண்றான், அவனை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, நீ தெய்வம் தானே, இப்ப தப்பான ஏன் நடமாட விடுங்க, அவனை நீ காலி பண்ணணும், அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு கடவுளுக்கு லெட்டர் போடும். அந்த லெட்டரும் S.A.C கிட்ட வரும். இப்போ அவன் வில்லன் கொல்லப்பட்டானா, இப்போ கடவுள் பழி வாங்கணும்னு அந்த குழந்தை கேட்ட ஆசை நிறைவேறிச்சா, அப்பா வந்து அதுக்கடையில ரிசைன் பண்ணிடுவாரு, நான் இல்ல குழந்தைங்க பயமா இருக்கு நான் போக மாட்டேன்னு. ஆனா யார்தான் பழி வாங்கின கடைசியில அந்த வில்லன் கொல்லப்பட்டான், யாரால, கடவுளாலியா இல்ல சமுத்திரகனியாலியா இல்ல போலீசாலியா, இதான் கதை. அவங்க அங்க இருக்கிறவங்க வேற அவருடைய எதிரியாலியா, யார் யார் அவரை கொன்னது, யார் அவரை சிறை சிறை செஞ்சு துடிக்க துடிக்க கொன்னாங்க, யாரு அவருடைய கேங்கே அழிப்பாங்க, யார் பண்ணாங்க, அந்த குழந்தை ஒரு கடிதம் போட்டுச்சே அது அது கடவுள் இறங்கி வந்து கொன்னாரா, இப்படி பல்வேறு கேள்விகள் படத்தோட பதிலா கிளைமாக்ஸ் சொல்றாங்க. அது எப்போதும் போல அவர் வந்து போலீஸு சட்டம் கோர்ட்டுன்னு தான் அவர் எப்பவுமே படம் எடுப்பார். சட்டமன்றத்திலிருந்து தொடர்ந்து அப்படிதான் எடுத்திருந்தாரு. அதே அடிப்படையை வச்சுதான் இந்த கதையும் எடுத்திருக்காரு. அதே சட்டத்தை நம்பி தான் இந்த படமும் எடுத்திருக்காரு. சமுத்திரகனி சிறப்பா ஹீரோவா நடிச்சு கொடுத்துருக்காரு. இனியா மனைவியா நடிச்சிருக்காங்க. சந்திரசேகர் அவர் ஒரு ஒரு சின்ன கேரக்டர் வராரு, ஆனா அது வந்து எல்லாரும் மனசுலயும் நிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இப்படி ஒவ்வொருத்தரும் வில்லனா சரவணன் எல்லாருமே படம் பார்க்கணும், அத்தனை பேருமே குலவரி ஆகிறாங்க அவர் மேல. நீ இவ்வளவு கொடூரமா நடிச்சிருக்காருன்னு அந்த அளவுக்கு அவரு சிறப்பா வில்லத்தனத்தை பண்ணிருக்காரு. இப்படி படம் முழுக்க கமர்சியலாக ஆக்ஷன் கலந்து பாட்டு கீட்டு கூத்து டான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு பொழுதுபோக்கு சினிமாவை அந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் நிச்சயமா எல்லாருமே கவரக்கூடிய ஒரு கமர்சியல் படம் தான். சண்டை பிரியல் பிடிக்கும், சென்டிமெண்ட் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், சென்டிமெண்ட் படங்களை பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். கமர்ஷியல் ஆக்ஷன் எல்லாமே சிறப்பா இருக்கு. அத்தனை ஆடியன்ஸும் இந்த படம் இழுக்கும், வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.